சூப்பர்மேன்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர் வேர்ல்ட் கேங் வார்ஸ் யூஜிடபிள்யூ அப்படிங்கிற இந்த ஒரு கேம் உடைய ஒரு சில அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் இந்த ஒரு கேம் உடைய ரிலீஸ் டேட்டுக்காக மரண வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படா இந்த கேமை ரிலீஸ் பண்ணி தொலைவீங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பட் இவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. சரி வாங்க, என்னென்ன அப்டேட்ஸில் இவங்க கொடுத்துருக்காங்க, இந்த ரிலீஸ் டேட் எப்போல்லாம் இருக்கலாம், ஸோ இந்த ரிலீஸ் டேட் பண்ணுவாங்களா, முதல் ரிலீஸ் பண்ணுவாங்களா பண்ணலாம் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரிலீஸ் ஆகாத கேமை ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சு செய்கிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் கண்டா வர சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா ரிபப்ளிக் டே அன்னைக்கு கேம் ரிலீஸ் ஆயிரும். அதாவது 2023 நேத்து, அதாவது 26/2023 அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு கேம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட அந்த டேட்டு தான் வந்துச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன்ஃபார்மாக இந்த யூஜிடபிள்யூ அப்படிங்கிற இந்த கேம் கண்டிப்பாக ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு நம்பிக்கையில் உட்காந்துட்டு இருந்தப்ப தான் ரிபப்ளிக் டே அன்னைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம ஜஸ்ட் ஹாப்பி ரிபப்ளிக் டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணி நம்ம யூஜிடபிள்யூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டானுங்க. ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கேமை ரிலீஸ் பண்ணாமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமே நான் இந்த கேமை பற்றி பேசியிருந்தேன். ஒரு போன வருஷமே 6 மந்த்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி நான் பேசியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கேம் வரப்போகுது, ரிலீஸ் ஆக போகுது, 2023 ரிபப்ளிக் டே அன்னைக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டேட் நான் நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமே விட்டுட்டாங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே, அதாவது வேறு ஏதாவது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அதுவும் பண்ணலாம். அவங்க எதுவுமே பண்ணாமல் டீலில் விட்டு போயிட்டாங்க. அந்த கேமே பற்றியும் அவங்க பேசாமல் போயிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த கேமுடைய இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த கேம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த கேமுடைய லொக்கேஷன் ஹாட் ஸ்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ஜியில் எப்படி ஜார்ஜா போல் இருக்குது, பொச்சினிக்கு இருக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்பாட்னா கிளாக் டவர் இந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஹாட் ஸ்பாட், அதாவது அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கக்கூடிய இடம், அதிக வெப்பன்ஸ் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமில் இருக்கக்கூடிய மேப்பில் வந்து எதெல்லாம் முக்கியமான பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு எதை ரிலீஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா மண்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மண்டி அப்படின்னு என்ன ப்ரோ அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு மீனிங்லாம் நமக்கு தெரியாது, பட் அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ அந்த எஃபெக்டெல்லாம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஒரு கேம். ஸோ அந்த இந்தியாவுக்குள்ளே ஏற்ற மாதிரி அந்த லாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஸ்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸ்லம்னா என்னென்னு தெரியும், லோக்கல் ஏரியா அந்த மாதிரி இடம், அதுதான் ஸ்லம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லம்மையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்கறக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கேமில் எந்த அளவுக்கான கிராஃபிக்ஸ் இருக்குமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காட்டலை. ஒரு ட்ரைலர் மாதிரி, ஒரு மூவி பார்க்குற மாதிரி ஃபீலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. ஓகே, பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேம் பிளே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேம் பிளே மீன்ஸ் அந்த லொக்கேஷனில் எந்த மாதிரி ஏறி குதிக்கலாம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம்லாம் திரும்பினா வீடு இருக்கும், உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது கேம் பிளேனா வந்து உள்ள வெப்பன்ஸை எடுத்து சுடுற மாதிரிலாம் அந்த கேம் பிளே கிடையாது, பட் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி காட்டுற மாதிரி கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே நல்லா இருக்கு அப்படின்னா சொல்லி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட், இந்த கேம் வந்து ஒரு பேட்டில் ராயல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த பேட்டில் ராயல் கேமில் தியாகி அண்டு போரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர் இருக்குது, இதை மறந்துடாதீங்க. யார் யாரெல்லாம் தியாகி கேங்கை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் போரிஸ் கேங்கை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்த உடனே பிடிச்சது ஆள் யார் அப்படின்னா தியாகி தான். இப்படியே தாடிலாம் வச்சுட்டு ராக்கி பாய் மாதிரி சும்மா கெத்தாக ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் இருந்ததுனால நான் தியாகி டீம் தான். நீங்கள் எந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ யார் யாருக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு. ஸோ அந்த கேங்குக்கும் இந்த கேங்குக்கும் அந்த கேங்குக்கும் தான் வந்து கேங் வார், அந்த அண்டர் வேர்ல்டு கேங் வார் அப்படிங்கிற அந்த கேங் வார்க்கு மீனிங்கே இவங்க ரெண்டு கேங் தான். ஸோ இந்த ரெண்டு கேங்கோட கேங் வாரை வச்சுக்கிட்டு எப்படி அவங்க பேட்டில் ராயலே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. பட் பேட்டில் ராயலேன்னு சொல்கிறாங்க, ஆனால் கேங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டில் ராயலே கான்செப்டாக இருக்கும். நான் சொல்லிகிட்டே இருந்தேன், 100 பேர் வந்து இறங்கிட்டு ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கிற அந்த மெத்தடை வந்து எப்போ விடுறாங்களோ அப்போ தான் உருப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நிறையா வீடியோஸில். ஸோ அதே மாதிரி இந்த யூஜிடபிள்யூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே நம்பாமல்
டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேங் வார் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெப்பன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான வெப்பன்ஸ்லாம் கேமில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் அதை சம்மந்தமாக போட்டிருக்காங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அண்டர் வேர்ல்டு கேங் வார் அப்படிங்கிற இந்த கேம் வேறு எந்த டேட்டில் தான் ப்ரோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக ஏதோ ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ரிலீஸ் டேட்டை பற்றி அவங்க வாயில் திறக்க மாட்டேங்கிறாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து இப்போ ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட்டுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருப்போம். ஒரு வேளை அந்த டேட்டில் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாயிரும்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட்டை வந்து சொல்லாமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களோ என்னமோன்னு தெரியல. பிகாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இது கேம் பற்றிய நியூஸ் வந்து, பட் இன்னுமே கேம் ரிலீஸ் ஆகாமே இருக்குது. பட் ட்ரைலர்லாம் அந்த கேமுடைய ட்ரைலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வியூஸ் போயிடுச்சு காய்ஸ். ஸோ 18 மில்லியன் வியூஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போயிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கு இவ்வளோ வியூஸ் போகுதா, பப்ஜிக்கே கூட போயிருக்காது. ஆனால் இந்த ஒரு கேமோட ட்ரைலருக்காக 18 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெக்கார்டு தான். அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த கேம் மேலே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்குமா பார்த்தீங்கன்னா இவங்க இன்னுமே டிலே பண்ணிட்டு போகிறது இது ஒன்றும் சின்ன கேம் கிடையாது காய்ஸ். இது நிஜமாலுமே ஒரு பெரிய கேமாக தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பார்த்தாவே தெரியுது எந்த அளவுக்கு நிறைய பேர் வெறியாக இருக்காங்க இந்த கேம் மேலே சொல்லிட்டு. ஸோ அதனால் குயிக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2023 வந்துருச்சுன்னா, அதாவது ஜூன் மாதத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த கேமு. ஸோ ஜூன் மாதத்துக்கும் வரல, அதையும் தாண்டி போகுது அப்படின்னா டவுட்டு தான். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது டவுட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரொம்ப நாளாகவே அது ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ்லேயே இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ 3 மாதத்துக்குள்ளே ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து இன்ஸ்டால் ஸ்டேஜுக்கு வந்துடணும், பட் இன்னுமே இது வராமே இருக்குது, என்ன இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் இவங்களால் ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த கேம் கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு, ரடபாபா காய்ஸ், சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.